உலகத்தின் பிரம்மாண்டமான ஸ்பேஸ் கட்டிட வளையம். இது கட்டி முடிக்கப்பட்டால் உலகிலேயே இதுதான் முதல் அதிசயமாக இருக்கும். துபாய் நகரையே இணைத்து சுற்றி ஒரு மாபெரும் வளையமாக ஜெனீரா ஸ்பேஸ் கட்டிடம் அமைக்கப்படுகிறது. வானத்தில் மிதக்கும் இந்த கட்டிடத்தில் விவசாயம் முதல் நகரத்தை ஒவ்வொரு மூலையிலும் இணைக்கும் அதிவேக ரயில் வானத்தில் மிதக்கக்கூடிய வானலாவ கட்டிடம் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. துபாய் என்றாலே வானளாவிய கட்டிடங்கள், துறைமுகங்கள் மற்றும் கடற்கரைகளின் நகரமாகும். தற்போது முன்னெடுத்துள்ள இந்த புதிய கட்டிடக்கலை திட்டம் ஒரு கணம் உலக அரங்கில் உச்சத்தில் உள்ள பொறியாளர்களையும் அசைத்து இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனை சிறந்த கட்டிடக்கலை நிறுவனமான ஸ்னீரா ஸ்பேஸ் டவுன் டவுன் சர்க்கிள் என்ற புதிய பிரம்மாண்ட திட்டத்தை செயலாக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. 3000 மீட்டர் சுற்றளவுடன் 550 மீட்டர் 1804 அடி உயரத்தில் மிதக்கும் வண்ணம் ஒரு பிரம்மாண்ட வளையம் அமைக்கப்படுகிறது. இத்தனை பெரிய வளையமும் 5x5 தூண்களில் தான் நிலை நிறுத்தப்படுகிறது. அதன் நடுவே இருக்கும் 2702 அடி உயரம் கொண்ட புர்ஜ் கலிஃபா இந்த வளையத்தையும் விஞ்சி 912 அடி கூடுதல் உயரத்தில் காண்பது கண்கொள்ளா காட்சியாக அமையும் என சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மாண்ட வளையத்தில் வீடுகள் மற்றும் பொது வணிக மற்றும் கலாச்சார இடங்களை கொண்ட 5 நிலைகளை தாங்கும் நீர் வீழ்ச்சிகள் அமைக்கப்படுகின்றன. மற்றும் செழிப்பான மர தாவரங்களை கொண்ட விவசாயமும் அந்த வளையத்தின் மேலே அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த தாவர வனப்பகுதி துபாயின் வெப்பமண்டல அளவை குறைப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஸ்கை பார்க் எனப்படும் தொடர்ச்சியான பசுமை பெல்ட் மூலம் இந்த வளையங்களால் நகரத்தில் வட்டமாக இருக்கும் இந்த டவுன் சர்க்கிளின் ஸ்கை பார்க்கில் மழை நீரை பெற்று நகரத்திற்கு இயற்கை நீரை கொடையாக கொடுப்பதற்கும் சூரிய சக்தியை பிரம்மாண்டமாக அறுவடை செய்து நகரின் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்கும் நகர்ப்புற சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு பகுதியாக கார்பனை சேமித்து மாசுபாடற்ற நகரமாக துபாயை மாற்றி அமைப்பதற்கும் இந்த திட்டம் சிறப்பு அம்சங்களை தருகிறது. இந்த திட்டத்தை வகுத்த ஸ்னீரா ஸ்பேஸ் இணை நிறுவனர்களான நில்ஸ் ரமேஸ் மற்றும் நமாஸ் சௌத்ரி ஆகியோர் COVID-19 கடுமையான தாக்கத்தின் போது இயற்கையை காப்பதற்கும் உலக அளவில் துபாயின் வளர்ச்சியை சுற்றுலாத்துறை வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் குப்பைகளை அகற்றுதல், உணவு உற்பத்தி, போக்குவரத்து பிரச்சினைகள், மாசுபாடு போன்ற அம்சங்களை பராமரிப்பதற்கும் சிறந்த நகர்ப்புற திட்டமிடலை எவ்வாறு உருவாக்குவது என யோசித்து 1000கணக்கான பொறியாளர்களுடன் ஒரு மிக பெரும் திட்டமிடல் உருவாக்கப்பட்டிருப்பதாக தகவல்களை கூறியுள்ளனர். குறிப்பாக இந்த ஜெனீரா ஸ்பேஸ் ஆனது வெளிப்புற சுற்றளவு வளையத்தில் செயல்படும் போக்குவரத்து அமைப்பையும் இணைக்கும் வண்ணம் இருபுற வழியாக நகரத்தின் மீது பறக்கும் வண்ணம் பிரம்மி பூட்டும் அதிவேக ரயில் சேவையையும் இந்த வளையத்தினுள் அடக்கி ஒட்டுமொத்த உலக சுற்றுலா குழுவினரையும் துபாய்க்கு படையெடுத்து வரவழைக்க இந்த பிரம்மாண்ட திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.